அனைவருக்கும் இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் டெய்லியுமே ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி மார்னிங் வந்து ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தோம், அது எந்த அளவுக்கு அச்சீவ் ஆச்சு. ப்ளஸ் ஈவினிங் ஸ்ட்ராட்டஜி 5 PM to 11:30 PM எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நியூ நண்பர் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ரெகுலரான ஒரு கைடன்ஸோட ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைட்டோம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கூடாயில் பொறுத்தளவுக்கு 6175 மேலே ஒரு பை சான்ஸு. அதே மாதிரி நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல செல் அப்படின்னா 403 கீழே, பை சான்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 417 மேலே. ஏன்னா நேச்சுரல் கேஸ் ரேஞ்ச் பவுண்டில் இருக்குது, கூடாயில் பொறுத்தளவுக்கு 100% பை சான்ஸில் இருக்குது. அதே மாதிரி பேங்க் நோட்டியை பொறுத்தளவுக்கும் 100% பை சான்ஸ் தெளிவாக சொல்லியிருந்தோம். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 42,000 வரைக்கும் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். செல்லுக்கு ஒரு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத தெளிவாகவே சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நோட்டியை நம்ம செக் பண்ணிடுவோம். இப்போ பேங்க் நோட்டியை பொறுத்தளவுக்கு டெய்லியில் வந்து பார்த்திங்கன்னா பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே, சூப்பர் ட்ரெண்ட் கிரீனு, ADX பை சான்ஸ், எக்ஸ்டர்னரி பை சான்ஸ், ஓன்லி பை தான், செல்லுக்கு வாய்ப்புகளே கிடையாது சரிங்களா. இப்போ எப்போ சார் பை பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 15 மினிட்ஸ் இப்போ டெய்லியில் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ 15 மினிட்ஸ்லாம் நம்ம பார்க்குறோம், இன்றைக்கி கேப் அப்லேயே ஓப்பன் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 40,000 கேப் அப்பில் சரிங்களா, கிட்டத்தட்ட 450 ஃபுல்லாகவே ட்ரேட் ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட் வீக்லேயும் நம்ம பை சான்ஸ் தான் கொடுத்துருந்தோம். எதுக்கு மேலே அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 39,840 மேலே பை சான்ஸ் கொடுத்துருந்தோம், அதுலேருந்து ஃபுல்லாகவே பை தான். காரணம் என்னென்னா எல்லா இடத்துலையுமே ADX ஸ்ட்ரென்த் ஸ்டில் இப்போ வரைக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பைக்கு தான் ஒரு வாய்ப்பாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கேப் அப்பில் ஓப்பன் பண்ணி நம்மளோட டார்கெட் இஸ் அச்சீவ்ட் சரிங்களா. டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக ஒரு 500 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம், அதுக்கு மேலே வெயிட் பண்ண தேவையில்லை. கேப் அப் ஓப்பனிங் ஆகி அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ரேஞ்ச் பவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு, பெரிய மூவ்மெண்ட் இல்லை. அது எதனால் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ADX ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிருச்சு சரிங்களா. 40,000 வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் ரேஞ்ச் பவுனில் ட்ரேட் ஆகி மீண்டும் அதே 40,000 வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ப்ராஃபிட் புக்கிங் சரிங்களா. அதனால் ஒருவேளை கேப் இல்லைன்னா நம்மளுக்கு வந்து ஆப்ஷன்ஸில் நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படிங்கிறத தெளிவாகவே சொல்லியிருந்தோம். அது எந்த ப்ரீமியம் எடுக்கணும் அப்படிங்கிறது லாஸ்ட் வீக்கில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் சரிங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் தெளிவாக சொல்கிறோம், பேங்க் நோட்டியை பொறுத்தளவுக்கு ஒன்லி பை சான்ஸ், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. 42,000 வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதே டயத்தில் நம்ம சார் உடனே போகுமானா அப்படி கிடையாது. இண்டிகேட்டர் இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி பை சான்ஸ் சரிங்களா. எப்போ என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். இப்போ 15 மினிட்ஸில் இப்போ சூப்பர் டன் கிரீனாக இருக்கணும், பியூர் பாயிண்ட் கிட்ட இருந்து நம்மளுக்கு ஒரு பை சான்ஸாக எடுக்கணும் சரிங்களா. நம்ம வந்து பார்த்திங்கன்னா 39,200, 240 மேலே பை சான்ஸ் எடுக்கணும், அதுலேருந்து கிட்டத்தட்ட 800 வரைக்கும் ரெக்கவர் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே என்ட்ரி எடுக்கலாமானா இன்றைக்கி ஜஸ்ட் வாட்ச், நாளைக்கு மீண்டும் நம்ம முயற்சி பண்ணுவோம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கூடாயில், கூடாயில் பொறுத்தளவுக்கு இப்போ டெய்லியில் நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ டெய்லியில் பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே, சூப்பர் டன் கிரீன், ADX பை சான்ஸ், 100% பைக்கு தான் நம்மளுக்கு ப்ரிஃபரன்ஸ், செல்லுக்கு கிடையாது. இப்போ 15 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி, 15 மினிட்ஸில் என்ன சார் வந்து பார்த்திங்க அப்படின்னா 120 கேப் அப் சரிங்களா. நம்ம நார்மலாக ஓப்பன் ஆயிருந்ததுன்னா நம்ம இன்றைக்கே ஒரு 10,000 ஒரு சாதனமாக நம்ம அச்சீவ் பண்ணியிருக்க முடியும். இந்த வாரத்தோட டார்கெட்டே வந்து பார்த்திங்கன்னா 25,000, அதில் இன்றைக்கி மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஓப்பன் ஆயிருந்ததுன்னா நேச்சுரல் கேஸ் அந்த கூடாயில் டார்கெட் இன்றைக்கே நம்ம முடிச்சிருப்போம் சரிங்களா. இப்போ காரணம் என்ன சார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ டெய்லியில் 100% பை சான்ஸ் சரிங்களா. அதனால் இன்றைக்கி வந்து 15 மினிட்ஸில் நம்ம பார்க்குறோம். இப்போ பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே இருக்கணும், சூப்பர் டென் க்ளீனாக இருக்கணும், ADX பை சான்ஸ், நம்மளோட கண்டிஷன் பிரகாரம் 6175 மேலே பை சான்ஸ், இதுதான் நம்ம குரூப்பில் அனுப்பிச்சது. ஆனால் கேப் அப்பில் ஓப்பன் பண்ணனால சைடு வேஸில் ட்ரேட் ஆகி இந்த இடத்துல வந்துட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா 6300 பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை சான்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ பை பண்ணியாச்சு, 20 ஸ்டாப் லாஸ் ஆச்சுன்னா 2000 போயிட்டு போகுது. வந்தது அப்படின்னா 6450 வரைக்கும் நம்ம டார்கெட்டு, அதில் ஃபஸ்ட்டு டார்கெட் 6300 அடுத்து 6340, அதுக்கடுத்து 390, 440 இதுதான் நம்மளோட டார்கெட் ப்ரைஸு, வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த 6300 எடுக்கிற என்ட்ரி வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான என்ட்ரி தான். ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பியூர் பாயிண்ட் கிட்ட இருந்து என்ட்ரி எடுக்கணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 டார்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்கிறது அது வந்து ஒரு கரெக்டான என்ட்ரி கிடையாது சரிங்களா. இருந்தாலும் சில நேரத்தில் அப்படியே நியூ ஹை போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் ஆயிரும், அதனால நம்ம என்ட்ரி எடுக்க சொல்லிட்டோம். 3 மினிட்ஸோட சூப்பர் ட்ரெண்ட் தான் ஸ்டாப் லாஸ், வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் கேஸு, நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு டெய்லியில் வந்து பார்த்திங்கன்னா
பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே வந்துடுச்சு. அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணோம்னா செல்லுக்கு மட்டும்தான் ப்ரிஃபரன்ஸ், ஆனால் 100% ஆனால் கிடையாது. காரணம் என்னென்னா சூப்பர் ட்ரெண்ட் கிரீனில் இருக்குது, ADX-ம் ஆல்மோஸ்ட் வந்து ப்ராஃபிட் புக்கிங் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த இடத்துல என்ன சார் பண்ணலாம்னா, இப்போ 15 minutes ஸ்ட்ராட்டஜி, இப்போ 15 minutes கேப் அப்பில் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 437 ஃபுல்லாகவே டவுன் ஆயிடுச்சு. ப்ராஃபிட் புக்கிங் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருந்தால், லாஸ்ட் வீக்லேயும் தெளிவாகவே சொல்லியிருந்தால், இப்போ இந்த இடத்துல கேப் டவுனில் ஓப்பன் ஆகி ஆல்மோஸ்ட் நம்மளோட டார்கெட் என்ன, 403 கீழே போச்சுன்னா 380 வரைக்கும் போகும், 25 points வரைக்கும் தான் போகும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். இன்றைக்கி லோ 386 சரிங்களா, சைடு வேஸில் ட்ரேட் ஆகி ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காக இப்போ ரெக்கவர் ஆகிருக்கு. இப்போ இந்த இடத்துல பை பண்ணாமனா பை பண்ண முடியாது, நாளைக்கு மீண்டும் செல்லுக்கு தான் ஒரு வாய்ப்பு சரிங்களா. ஏன்னா இப்போ டெய்லியில் பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே போயிடுச்சுனாவே ஒன்லி செல்லுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் நம்மளுக்கு ஒரு செல்லுக்கு ஒரு சான்சஸாக எதிர்பார்க்குறோம் சரிங்களா. இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு ஒரு 15 days ஃபுல்லாகவே ரேஞ்ச் போனில் தான் இருக்கும் நேச்சுரல் கேஸ். ஒரு நாள் 10 points இறங்க 10 points ஏறும். இந்த மாதிரி டயத்தில் எனக்கு ரிஸ்க் வேணாம்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம், தவறு இல்லை. அதே மாதிரி கூடாயில் பொறுத்தளவுக்கு ஒன்லி பைக்கு ப்ரிஃபரன்ஸ், செல்லுக்கு வாய்ப்புகள் இல்லை சரிங்களா. இந்த கான்ட்ராக்டர் நம்ம ஆல்மோஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 10 days இந்த மாதிரி தான் ட்ரேட் ஆகும். நம்ம டெய்லியுமே என்ன இண்டிகேட்டர் 15 minutes கன்ஃபார்ம் ஆகுதோ அதை நம்ம என்ட்ரி எடுக்கிறோம் வித் ஸ்டாப் லாஸோட சரிங்களா. ஓகே நம்மளே அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. இந்த வீடியோ பிரச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்படின்னா தான் ஒரு கான்ஃபிடென்ட்டோட மார்க்கெட்டில் நம்ம ட்ரேட் பண்ண முடியும் சரிங்களா. மீண்டும் மட்டும் இல்லை சந்திப்போம். டெக்னிக்கலாக கற்றுக்குங்க அப்படிங்கிறத நம்ம மீண்டும் நம்ம சொல்கிறது, 1 month நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சரிங்களா. மார்க்கெட்டில் ஏர்ன் பண்ண முடியும்னா கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியும். அதே டயத்தில் 100%ல 200% ரிஸ்க்கான மார்க்கெட், அதில் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக ஃபாலோ பண்ணால் தான் மார்க்கெட்டில் ஏர்ன் பண்ண முடியும். மீண்டும் மற்றும் இல்லை சந்திப்போம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி.